வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சேனல் குட்டி ஏழன். நான் உங்கள் நண்பன் பலவர்கட்டி மீனவன். இன்றைக்கி கடமை பிடிக்கிறது, கடமை வளர்த்து தொழில் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டாக தொழில் பண்ணும்போது ஏற்கனவே நிறைய தேவையில்லாத மாட்டி வலையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது மாதிரி கழிச்சு இன்றைக்கி தொழில் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் தேவையில்லாத எங்களுக்கு. ஆனால் பார்த்திங்க, அழகான கூண்டுமுன்னு சொல்லுவாங்க இதை. இது ஃபுல்லாகவே வசந்தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இன்றைக்கி எங்களுக்கு இது கிடச்சிருக்கு. இது பெரும்பாலும் வந்து இந்தளவு மாட்டாது, எப்போனா ஒன்று தான் மாட்டோம், அது ரேராக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அளவுக்கு அதிகமாக இந்தளவு கடலில் இருக்குமான்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல, அந்தளவு நிறைய வந்திருக்கு. இந்த கூண்டு முள் பார்த்திங்கன்னா எப்போனா எங்கன்னா ஒன்று தான் வரும். அதுவே நாங்கள் பத்தும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை கெழுப்புவோம். ஏன்னா வலையில் வந்து கீழே விழுந்தாலோ ப்ளஸ் குத்தினாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா முள் ரொம்ப சின்னதாக இருக்கும், குத்திச்சின்னா எழுகுது கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும் இது. அப்புறம் இது எழுகுது உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. கண்டிப்பாக வலை கெழுப்பி தான் ஆகணும். இது வலையிலேருந்து பேக்கிறது எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லாக முள் சீக்கிரத்தில் விட்டுடும். இது முள் இது கீழே வந்தால் முள் அப்படியே கீழே கொட்டிடும். ஏற்கனவே ஒரு நான் வலைக்கு ஒரு அண்ணனுக்கு ஒருத்தருக்கு காலிலேருந்து கால் ஃபுல்லாக முள் குத்திச்சு. எனக்கு ரெண்டு பேர் தொழில் குத்திச்சு. நாங்கள் நாலு பேர் தொழில் பண்ணியிருக்கோம், நாலு பேருக்குமே முள் குத்திச்சு. ஒரு ஒன்றும் பண்ண முடியாது, கெளுப்பி தான் ஆகணும். பாருங்கள் எவ்வளோ வந்து பாருங்கள், இந்தளவு எங்களுக்கு வலையில் இது இந்த மாதிரி வந்ததில்லை. யாருக்குன்னா இந்த மாதிரி பிடிச்சிருக்கணும்னு தெரியல. நாங்கள் கடமை பிடிக்க தான் வலை விட்டு இருந்தோம், ஆனால் எங்களுக்கு கடமை அந்தளவு கிடைக்கல. இன்றைக்கி கடமை பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோக்கு தான் கடமை கிடைச்சிது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்தளவு கூண்டு மூளை என்ன தான் பண்ணுறதுனே தெரில, வேறு வழி இல்லை. ஆனால் வலைக்கெழுப்பு ஆரம்பத்தில் வலைக்கெழுப்பும் போது இது பார்க்கறது கடந்து வரும்போது வெறியும் கடமை மாதிரி தான் இருந்தது. ஏன்னா கடமை இப்படி தான் வரும், வர நேரத்தில் 4-5 ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தான் வரும் கடமை வரும்போது 4-5 ஒன்றா வரும். அந்த மாதிரி ஆசைப்பட்டோம், பார்த்தா வெறியும் கூண்டு மூளை தான் இருக்குது. நாங்கள் நினச்சது ஒன்று, ஆனால் எங்களுக்கு கிடைக்கிறது ஒன்றா இருக்குது. வலை ஃபுல்லாகவே கூண்டு மூணு தான். இந்த மாதிரி கூண்டு மூணுலாம் வரது நாங்கள் கசாரம் சொல்லுவோம். ஆனால் பெரும்பாலும் கசாரம் சொல்ல பார்த்தீங்கன்னா சங்கு முள்ளுங்க, இந்த மாதிரி சின்ன கூண்டு முள்ளுங்க, சின்ன சின்ன ஸ்டார் ஃபிஷுங்க, அது இல்லாமல் தேவையில்லாத மீனுங்க கூட நல்ல மீன்கள் நிறைய கிடைக்கும். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கூண்டு முள் தான். இது பாருங்களேன் எவ்வளோ எவ்வளோ முள் பாருங்கள். ஆனால் எந்த சைஸும் எவ்வளோ பெருசு தான் இது. ஆனால் இது முழுக்க முழுக்க எங்களுக்கு ஒரு 1% எங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. எல்லாத்தையுமே நாங்கள் பேத்து தண்ணியில் தான் போடணும். ஆனால் கையில் பேத்தாலும் கையிலும் பிடிக்க முடியாது. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஒரு கடமானே வருது. நாங்கள் எதிர் வலை விட்டதே இந்த கடமானுக்காக தான். ஆனால் இந்த குண்டு மூளை எப்படி தான் பேக்கிறதுன்னு தெரியல. உடச்சி பேக்கலானாலும் முடியாது, உடச்சி பேச செதறிடும். அது என்ன இப்போ எப்படி பேக்கணும்னு தெரியல. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இந்த வலையோடு அப்படியே கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு கரையை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குண்டு மல்லி அதே தானாக கீழே கொட்டிடும், அப்புறமா பேக்கலான்னு இருக்கும். இந்த ஒரு குண்டு மல்லி எந்த சைஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பேசுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் இந்த ஸ்டார் பீஸும் வலைய இந்த மாதிரி தான் கிடைக்கும், ரேராக 1-2 தான் இந்த குண்டு இந்த ஸ்டார் பீஸ் எப்படி வந்ததோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி குண்டு மல்லும் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குண்டு மல்லி அளவில்லாமல் வந்துச்சு. இப்போ ஸ்டார் பீஸ் தான் பார்ப்போம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரெண்டும் ஒரே இனம் தான், ஆனால் கலர் மட்டும் வேறு, பார்க்கறது ரொம்ப இது நம்மளால் சாகடிக்க மனசு வராது. அதனால் என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டார் பீஸ்லாம் வந்தால் பேத்து உடனே கடலில் போட்டுப்போம். ஏன்னா வந்து கடலை சுத்தம் பண்ணுற இடத்துல இதெல்லாம் இருக்குது. இந்த குண்டு மூலம் கடலை சுத்தம் பண்ணுறது, ஆனால் பேத்து உடனே போட முடியாது. உடனே போட நல்லது தான், ஆனால் கஷ்டம். அதனால எங்களால் பேத்து போட முடியாது. ஸ்டார் பீஸ் எங்களால் ஈஸியாக பேக்க முடியாது, பொருள் எந்த பாதிப்பும் கிடையாது, கையில் பிடிக்கலாம் எடுக்கலாம். அதனால் வந்து இது உடனே இந்த ஸ்டார் பீஸ்லாம் வந்தால் பேத்து தண்ணியில் போட்டுருவோம். இந்த அளவு தான் ஸ்டார் பீஸ்னு இல்லை, இதை விட 2 மடங்கு 3 மடங்கு பெரிய ஸ்டார் பீஸ்லாம் இருக்குது. அது இன்றைக்கி கிடைக்கல. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் சின்ன சின்ன ஸ்டார் பீஸ் நம்ம கடையில் நிறைய இருக்குது. அது வந்து வந்ததுன்னா இந்த கூண்டு மொழி எப்படி வருதோ அந்த மாதிரி வரும். ஆனால் அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது, ஈஸியாக பேத்துடலாம், ஓரளவு பேத்துடலாம். ஆனால் இந்த கூண்டு மொழி மாதிரி சான்ஸே கிடையாது. குத்திச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தா இருக்காங்க. காலில் குத்திச்சு இல்லை கையில் குத்திச்சு, எல்லா கையிலையும் இப்போ முள் இருக்குது. அது நம்ம எடுக்க இப்போ எடுத்தால் டைம் ஆகிடும், ப்ளஸ் தண்ணி நீரோட்டம் அதிகமாக இருக்குது. அதனால் லேட்டாக வலை இழுத்துட்டே வந்தால் ஒன்றும் குடும்பம் அதிகமாக வரும் சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாத வலையை கிளப்பிட்டு இருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் பாருங்கள் ஒரு டிப்பினுடைய மேன்முடிய அளவு பெருசாக இருக்குது. ஒன்று இவ்வளோனா எங்களுக்கு இப்போ வந்து 1000 கணக்கான குடும்பம் கிடச்சிருக்கு. அது எப்படி இருக்குது பாருங்கள், இந்த குடும்பம் இவ்வளோ பார்க்குறது அழகாக இருக்குது.
ஆனால் நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாது இதனால். இப்போ இந்த குண்டுமனோட அசைவை நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாகவே நல்லா ஃபுல்லாக முள் தான் பார்த்தீங்கன்னா, பாருங்கள் எப்படி அசைவுது பாருங்கள். இது காலை ஃபுல்லாகவே அசைவு அழகாக மேய்ஞ்சிட்டு இருக்கும் போல இருக்குது. நல்லா மேய்ஞ்சிட்டு இருந்து நீரோட்டத்துக்கு அதுக்கும் மேயும் போது வலை வந்து எல்லாத்தையும் எல்லாமே வலை மாட்டின்னு இருக்குது. அதுதான் இன்னைக்கு நிறைய கழிச்சிருக்கு இந்த குண்டுமுள்ளு. எவ்வளோ காலங்க பாருங்கள், நாங்கள் வலை கிளப்பி முடிச்சிட்டோம், ஆனால் எங்களுக்கு கிடச்சிது பாருங்கள் வெறும் குண்டு முள் தான். ஆயிரக்கணக்கான குண்டு முள் இருக்கோம். இதை நீங்கள் எப்போ நம்ம இதிலேருந்து வலையிலேருந்து கழட்டி பேக போனே தெரில. அதனால் போய் கரை தூக்கி ஒரு ரெண்டு நாள் தூக்கி வச்சுட்டோன்னா கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் டல்லாகிடும். ஏன்னா இப்போ பேத்த பேக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். வலைக்கு வந்தவங்க என்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் நான் இப்போ பேக்கலாக நான் ரெண்டு நாள் கழிச்சு தான் பேப்போம் இதை.